हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नम्बर चैनल पाती सूपर ब्लॉग पाकपो कृष्ण जयंती वह ना ये ब्लॉग शेयर पड़ाने सो फर्स्ट पाती अब ना इतना फर्स्ट टाइम वह कृष्ण जयंती वह सेलिब्रेट पड़े वीटल रोम आस वीटे अंतमारी पूजेल पड़ी सामी की मुड़नों ना वो नार्मला पुंग पात्र मेल पात्र वचर अदक नम्बर पलहार से अरसि कल काय वे इतनी पाती मुर्क वह ना अरे रेडी पड़ी वचर एल पाती यूट्यूब पाता ना से मैक्सीम कार पलहार अधिक से मुर्क तट वड़ सीड इतना ना एल रेडी पड़ी वैसे ओर टाइम वो एल ना रेडी पड़े पा का तट वड़की अब पचरी मैं वरते अरे काय वोले वो ना मिक्स अरे सली वे फर्स्ट वो ना उप सीड़ के वह पिछड़ी ना वो पेसेजे चिना चिना उ पिछड़े पाती अब ना तट वड़ इनिप सीड़ उप सीड़ अद पाती अपम अदकूड़े पाती मुर्क पायसम लवा लड्डू इतमी और वो ना से अब मुड़ी पड़ी वचर अब पाती ना फर्स्ट नाले तिंग कम कृष्ण जयंती ना वो याम पाती अंजुट से मुड़चें ऐसा पापा वो मामियार विटिटे वो ना से फर्स्ट पड़ मुड़ा सेकंड वह पाती अब पा का इनिप सीड़ की वो ना मव पेसेजे पिछड़े अदकूड़े पाती अद पाती मुर्क रेडी पड़ी ना अगर मुर्क से सैडम पड़िटो टोटला ना वो इला ना और पड़े अभी सीक्रम पड़ी मुड़चरण अब ना पड़ी मुड़े फर्स्ट नाले वीडा क्लीन पड़े मेरी पलहार एल ना पड़िटे और पलहार एप्ली सेको अब डीटेल सूमा ब्लॉग मारे अंदमा पेसेज तट वड़क वो रेडी पड़ी अद पड़े अदकू पाती अड़प्ले अभी सीड़ की उन्न पिछड़ी वोल सो अल चिना चिना ओट पटो अब एण्ल पड़ेप वो वेपा वरूली सो अब नम्बर पल कु कुछ वा ओट पटा सो अंगे ना पड़े अब करवल कुछ अलत चिना चिना ओट पटे वो वेकाम वे तेकाम ना वो अटा ये वीटकारी ना वो तट वड़ वह मेसेजे पेसेजद तट वड़क फैनल वो अच्छा अब इत पाती ना काल और पदनोर मणी की आरमचे कट तक सायकाल आर मणि से मुड़क तट वड़क वो ना इंदा उरें पिछड़ी वचर எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு அப்படினு சொல்ல முடியாது தட்டு வடை வந்து கொஞ்சம் இறுக்கமா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு முறுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு ஆனா வந்து லைட்டா உப்பு பத்தல சீடைல ஓகே நல்லா தான் இருந்தது அப்பம் பாயாசம் ரவா லட்லாம் செம்ம அல்டிமேட் அதுலயே வந்து ரவா லட் செமையா இருந்துச்சு பாயாசமும் நல்ல சூப்பரா இருந்துச்சு இந்த தட்டை வந்து தட்டிறதுக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையில வந்து எண்ணெய் தடவி தட்டற மாதிரி தட்டுனாங்க நான் பாக்குறப்ப சரி நம்ம கையிலே தட்டிக்கலாம் அப்படி சொல்ல நான் கையிலே தட்டிட்டேன் இந்த வந்து தட்டு வடை பாத்தீங்கன்னா போறப்ப அவ்வளோ ஸ்மெல் அடிச்சதுனால சூப்பரான வாசனை அது சாப்பிடணும் அப்படிங்கற ஆர்வம் அப்படியே இருந்துச்சு நான் எல்லா பலகாரமே பாத்தீங்கன்னா எச்சப்படாம தான் செஞ்சேன் உப்பு கார டெஸ்ட் பண்ணாம நான் வந்து அப்படியே செஞ்சிட்டேன் ஒரு குத்து மதிப்பா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி சாமி கும்பிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து எல்லா பலகாரம் பண்ணி முடிச்சிட்டு மறுநாள் காலையில மறுபடியும் வீடெல்லாம் வழிச்சு விட்டுட்டு குளிச்சிட்டு வந்து சாமி பொருள்லாம் வந்து கழுவி எல்லாத்தையும் காய வச்சிட்டு இதெல்லாம் நான் வந்து புதுசா வாங்கிட்டு வந்தேன் சரி சாமிக்கு படையல் போறதுக்காக அதுக்கு அப்புறம் சாமி படம்லாம் தடச்சு விட்டுட்டு எல்லாம் வந்து அப்படியே வச்சிருக்கேன் இன்னும் சந்தன குங்குமம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன வைக்கல நம்ம செஞ்ச பலகாரத்துல கொண்டு வந்து சாமி ரூம்ல வந்து பாக்ஸ் பாக்ஸா வச்சிட்டேன் எல்லா பொருளும் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் சந்தன குங்குமம் வைக்கலாம் அப்படி சொல்லி எல்லாம் நான் வச்சு முடிச்சிட்டு இப்ப பாத்தீங்க அப்படினா சாயங்காலமே ஆயிருச்சு எனக்கு பாயாசம்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் ரவா லட்டு வந்து பிடிச்சு வச்சிட்டேன் சரி அந்த தட்டுல வந்து ஒரு தட்டுல வந்து பழம்லாம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லி பழம் பாத்தீங்க அப்படினா கொய்யா பழம் நாவப்பழம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழம் அப்படினு சொல்வாங்க பட் எனக்கு நாவப்பழம் கிடைக்கவே இல்ல அதனால நான் வாழைப்பழம் ஆப்பி அதுக்கு அப்புறம் மாதுளை அதுக்கு அப்புறம் வந்து இது வெத்தலைப்பாக்கு வச்சு அதுல வந்து கொஞ்சம் பூ வைக்கணும் அப்படினு சொல்ல நான் வச்சிட்டேன் அது கூடவே பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன சின்னதுல வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டும் வந்து தனித்தனியா எடுத்து வச்சிருந்தேன் சோ பிள்ளையார் வந்து மஞ்சள்ல தனியா பிடிச்சு வச்சிருந்தேன் அதுல அரைகம்பல் வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு கலச செம்பல தண்ணி வச்சு அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வேப்பந்தழை அதுக்கு அப்புறம் மாங்கொத்து இதெல்லாம்மே நான் போட்டுறேன் சாமி படை எல்லாமே பாத்தீங்கன்னா நான் பூலே அலங்காரம் பண்ணிட்டேன் எல்லா பூமே பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ அதுக்கு அப்புறம் நந்தியாவட்ட பூ அப்புறம் வந்து ஜாதி மல்லி இருக்குலங்களா சோ அது கொஞ்சம் எனக்கு கிடைச்சிச்சு ஜாதி முல்லைப்பூ அது சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் எங்க வீட்டிட்டே முல்லைப்பூ இருக்குங்கறனால அத வந்து கட்டி நான் பாப்பா கொஞ்சம் வச்சிட்டு நான் கொஞ்சம் வச்சிக்கிட்டு கொஞ்சம் வந்து கிருஷ்ணருக்கு வச்சிட்டோம் அப்புறம் மயில் வந்து பிடிக்கும் அப்படிங்கறனால மயிலோட தோகை இருக்குலங்களா அது கொஞ்சம் வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து ஒரு 5 கப்ல பாத்தீங்கன்னா பால் தயிர் நெய் வெண்ணெய் அதுக்கு அப்புறம் வந்து பாயாசம் அவல் பாயாசம் பண்ணி இருந்தேன் சோ இதெல்லாம் வச்சிட்டேன் அதுக்கு கீழ பாத்தீங்க அப்படினா
பழம்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நான் ஒரு பிளேட் வச்சிட்டேன். இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச பலகாரம், அதாவது நான் அந்த ஏழு வகையான பலகாரம் பண்ணியிருந்தால அது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு இதிலே வச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தம்பி தான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அம்மாவும் அப்பாலாம் வர சொல்லியிருந்தோம், தம்பி அப்பாவும் மட்டும் வந்திருந்தாங்க, அம்மா கொஞ்சம் வேலை இருக்குன்னு வரல. தம்பி வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சு எடுத்துட்டோம், அதனால தான் வந்து வீடியோ வந்து இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பூஜை பண்ணுறப்ப எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இருக்கோம், எங்கள் மாமனார், எங்கள் குழந்தை, எங்கள் மாமியார் எல்லாமே இருந்து பண்ணுறோம். ஏதோ ஒரு டைம் பூஜை பண்ணுறோம் சாமி கும்பிட்றப்பனா மேக்ஸிமம் நானே என் பாப்பா ஹஸ்பண்டில் தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் பூஜை எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் செலிப்ரேட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மற்றவங்கள்ட்ட கேட்டு அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அம்மாவே வந்து விளக்கெலாம் பற்ற வைக்க சொல்லலாம்னு சொல்லிவிட்டு நான் மேலே வந்து நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி அரிசி உப்பெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நான் விளக்கு போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் குத்து விளக்கெலாம் அம்மாவை பற்ற வைக்க சொல்லிட்டேன். எல்லா சாமி படத்துக்குமே பூ அலங்காரம் பண்ணிவிட்டோம், விளக்கை சுற்றி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கிற எல்லா பொருளுக்குமே பார்த்திங்கன்னா சுற்றி நான் வந்து நந்தியாவட்ட பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். ஏன்னா பூ நிறைய கிடச்சிது, ஸோ அதனால் அந்த பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கு இல்லைங்களா, நாங்கள் வந்து ஏன் கிருஷ்ணர் படம் கீழே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு இடம் பத்தாது. சப்போஸ் நான் படம் வச்சிட்டாலுமே அந்த கலசம் வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு இடம் பத்தலை, அதனால் எல்லாம் கீழே வச்சிட்டேன். இப்போ வந்து விளக்கு பற்ற வைக்கிறாங்களா, அந்த இடத்துல வந்து குட்டியே மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தோம். நம்ம எந்த ஒரு சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் வழிபடணும்னு சொல்லுவாங்க, அதனால் நாங்கள் சின்னதாக மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு வந்து அருகம்புல்லாம் வச்சுருந்தோம். எனக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்றது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த விஷயம்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினப்பேன். நான் வந்து காலையிலேருந்தே வந்து எல்லா ஒர்க்கும் நானே பண்ணி எல்லாமே பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போன வருஷம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம், அதோடய ஃபோட்டோஸுமே நான் வீடியோட எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வருஷம் வந்து ராதே ஃபோட்டோஸ் போட்டோம், பட் அவள் ரொம்ப அழுக பிடிச்சிட்டா, அந்தளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு கிளியராக வரல, ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ தான் இருக்குது, நான் அதையுமே ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு சாமி வேஸ்ட்டு கீழே வச்சு படம் எடுத்து வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டோம். அந்த பலகாரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சரி தம்பி வந்து நானும் தம்பி சேர்ந்து பத்தியில் பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி பற்ற வச்சோம் சாமிக்கு. அப்புறம் வந்து சாம்பிராணிக்கு வந்து சாம்பிராணி போக பிடிக்கலாம், வீடு ஃபுல்லாக பிடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே நான் வந்து உள்ளே உள்ளது எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அதுக்குள்ளேயே வந்துடுவாங்க, சரி வந்தோடனே பூசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கரெக்டாக அன்றைக்கி வந்து ஷிஃப்ட் இருந்தனால 8 மணிக்கு தான் வந்தாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா 8:10 பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பூஜையெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் எடுத்தேன், பட் அந்தளவுக்கு வந்து வீடியோ வந்து கிளியராக இல்லை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 இருந்துச்சு, அந்த டைமுக்கு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ அதனால் வந்து அந்த டைமுக்கு வீடியோவுமே நல்லா கிளியராக வரல. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக வீடியோ இது பண்ணல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ் மட்டும் வச்சு தான் அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா இந்த டைம் வந்து நான் பண்ணியிருக்க பூசைக்கு பார்த்திங்க அப்படின்னா சாமி அலங்காரம் பண்ணது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, நல்லா பர்ஃபெக்டாக சாமி அலங்காரம் பண்ணிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் ஃபைனலாக வந்து பூசையை நல்லபடியாக முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க வீட்டுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்தோம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து ரவா லட்டு, அதுக்கப்புறம் அவளில் வந்து செய்கிற பலகாரம், எல்லா பலகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா நெய் இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் எல்லா பலகாரத்துக்கும் அந்த மாதிரி தான் சேர்த்து சாமி கும்பிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் பிரசாதம் வந்து நைட்டே நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு 4-5 வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுத்தோம், ஏன்னா பூசை முடிக்கிறதுக்கு 8:30 ஸோ எல்லாம் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வீட்டுக்கிட்ட இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்தோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து போன வருஷம் பாப்பாவுக்கு எடுத்தது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் போடுறதெல்லாம் ஒன்று நல்ல விவரம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா விவரம் தெரியாத வயசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாவே நம்மளால் போட முடியும். இது வந்து போன டைம் லாக்டவுனில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ போட்டது. ஸோ சிம்பிளாக வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டது. இந்த டைம் பார்த்திங்கன்னா ராதை வேஷம் தான் போட்டிருந்தோம். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் நிறையஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணல, வீடியோஸ் வந்து கரெக்டாக இல்லாதனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.